ஐரோப்பியர்கள் டஹோமியின் பெண் சிப்பாய்களை அமேசான்கள் என்று குறிப்பிட்டனர். பெண் போர் வீரர்களின் குழுவை உள்நாட்டினர் மினோ அல்லது அகோசி என்று அழைத்தனர். அதாவது போன் மொழியில் எங்கள் தாய்மார்கள் அல்லது ராஜாவின் மனைவிகள் என்று அர்த்தம். 1645 முதல் 1685 வரை ஆட்சி செய்த டஹோமியின் மூன்றாவது மன்னரான ஹுக் பாட்ஜா முதலில் பெண் போர் வீரர்களின் குழுவை தொடங்கியதாக கூறப்படுகிறது. ஹுக் பாட்ஜாவின் மகள் ராணி ஹாங்பே பெண் மெய்க்காவல் படையை உருவாக்கியதாகவும் அதுவே அமேசானாக வளர்ந்ததாகவும் ஐரோப்பிய வணிகர்கள் குறிப்பிடுகின்றனர். போன் சமூகத்தில் உள்ள சில பெண்கள் தானாக முன்வந்து படை வீரர்களாக ஆனார்கள். எட்டு வயது முதல் படையில் சேர்க்கப்பட்ட அமேசான்கள் வலி தாங்குவதற்கும் விரைந்து தாக்குவதற்கும் கடுமையாக பயிற்சி பெற்றனர். பயிற்சி முடிந்ததும் அவர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டது. உறுப்பினர் காலத்தில் அவர்கள் குழந்தைகளை பெறவோ அல்லது திருமண வாழ்க்கையில் ஈடுபடவோ அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் கன்னியர்களாகவே இருந்தனர். ரெஜிமெண்ட் ஒரு அரை புனித அந்தஸ்தை கொண்டிருந்தது. இது ஓடூன் மீதான போன் நம்பிக்கையுடன் பின்னி புனைந்திருந்தது. அமேசான்கள் பெண் பிறப்பறுப்பு சிதைவுக்கு உட்படுத்தப்பட்டனர் என்றும் வாய்வழி கதைகள் கூறுகின்றன. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் எழுதப்பட்ட அறிக்கைகளின்படி அவர்கள் 1000 முதல் 6000 பெண்கள் வரை இருந்தனர். ஆண் சிப்பாய்களை விட அமேசான்கள் திறமை வாய்ந்தவர்கள் என்றும் வீரத்தில் சிறந்தவர்கள் என்றும் அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. வேட்டைக்காரர்கள், துப்பாக்கி பெண்கள், வில்லாளர்கள், துப்பாக்கி ஏந்துபவர்கள் என்று பெண்கள் இராணுவம் பல படை பிரிவுகளை கொண்டிருந்தது. ஒவ்வொரு படை பிரிவுக்கும் வெவ்வேறு சீருடைகள், வெவ்வேறு ஆயுதங்கள், வெவ்வேறு தளபதிகள் இருந்தனர். 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் டஹோமி பலவீனமடைந்து பிராந்திய சக்தியாக அதன் நிலையை இழக்கத் தொடங்கியது. ஒரு சிறிய மீன்பிடி கிராமமாக இருந்த கோட்டோனோ 1830ஆம் ஆண்டில் டஹோமியின் கிங் கெசோவால் அடிமை வர்த்தகத்தின் மையமாக உருவாக்கப்பட்டது. ஆம் ஆண்டில் பிரெஞ்சு அரசர் கெசோவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்ததைத் தொடர்ந்து கோட்டோனோவில் ஒரு வர்த்தக நிலையம் நிறுவப்பட்டது. கிங் பெஹான்சின் பிரெஞ்சுக்காரர்களின் பாதுகாப்பின் கீழ் இருந்த ஒமே என்ற கிராமத்தை தாக்கியதன் மூலம் முதல் பிராங்கோ டஹோமியன் போர் உருவானது. போரின் முடிவில் பிரான்சின் அனைத்து கோரிக்கைகளையும் ஒப்புக்கொள்ளும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் பெஹான்சின். கோட்டோனோவை விட்டுக் கொடுக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது. ஆனால் அவரது சுங்க உரிமைகளை விட்டுக் கொடுத்ததற்காக ஆண்டுக்கு 20,000 பிராங்குகளை பெற்றார். இந்த போர் பிரான்சுக்கு ஒரு மகத்தான வெற்றியாகவும் டஹோமிக்கு ஒரு அவமானகரமான அனுபவமாகவும் இருந்தது. ஒப்பந்தம் போட்ட போதிலும் இரு தரப்பினரும் சமாதானம் நீடிக்க முடியாது என்று நம்பினர். மற்றொரு போருக்கான தயாரிப்புகள் முன்னெடுக்கப்பட்டன. 2 ஆண்டுகளுக்கு பிறகு போர்ட்டோ நோவோவில் உள்ள பிரெஞ்சு குடியிருப்பாளரான விக்டர் பேலட்டின் கன்போட் கப்பல் தாக்கப்பட்ட சம்பவத்தில் உருவானது 2ஆம் பிராங்கோ டஹோமியன் போர். 1892 ஆண்டு ஜூன் 15 தேதி பிரெஞ்சுக்காரர்கள் டஹோமியின் கடற்கரையை முற்றுகையிட்டனர். ஜூலை 4 அன்று பிரெஞ்சு துப்பாக்கி படகுகளிலிருந்து ஓமே பள்ளத்தாக்கில் உள்ள பல கிராமங்கள் மீது ஷெல்கள் வீசப்பட்டன. கவனமாக ஒழுங்கமைக்கப்பட்ட பிரெஞ்சு இராணுவம் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் டஹோமியின் தலைநகரான அபோமியை நோக்கி நகரத் தொடங்கியது. செப்டம்பர் 14 அன்று டோக்பா, அக்டோபர் 4 தேதி போகசா, அக்டோபர் 6 அன்று அடகான் கிராமம் என்று பிரெஞ்சு இராணுவம் முன்னேறியது. டியாகோ கிராமத்தில் ஒரு அரச அரண்மனையின் அமேசான்களின் சிறப்பு பிரிவுகள்
பிரெஞ்சு ராணுவத்தை வரவேற்றன. ஒரு முழு நாள் சண்டைக்கு பிறகு பிரெஞ்சுக்காரர்கள் மற்றொரு பயோனெட் சார்ஜ் மூலம் டஹோமி ராணுவத்தை கைப்பற்றினர். டஹோமியின் மன்னர் தலைநகருக்கு வடக்கே 48 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அச்சரிபிக்கே தப்பிச் சென்றார். பிரெஞ்சுக்காரர்கள் பெஹான்சனின் சகோதரர் கௌச்வியை புதிய மன்னராக தேர்ந்தெடுக்கும் வரை இராணுவத்தையும் அதன் அமேசான் படையையும் மீண்டும் கட்டி எடுப்ப முயற்சிகள் தொடர்ந்தன. 1894 ஜனவரி 15 பிரெஞ்சுக்காரர்களிடம் சரணடைந்த மன்னர் பெஹான்சன் மார்டினிற்கு கடத்தப்பட்டார். போர் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்தது. டஹோமி பிரான்சின் காலனியானது. பிரெஞ்சு ஆட்சியின் கீழ் கோட்டோனோவில் ஒரு துறைமுகம் கட்டப்பட்டது. மேலும் ரயில் பாதைகள் கட்டப்பட்டன. ரோமன் கத்தோலிக்க பணிகளால் பள்ளி வசதிகள் விரிவுபடுத்தப்பட்டன. 1946 டஹோமி தனது சொந்த பாராளுமன்றம் மற்றும் பிரெஞ்சு தேசிய சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவத்துடன் பிரெஞ்சு யூனியனின் ஒரு பகுதியாக மாறியது. 4 டிசம்பர் 1958 அது பிரெஞ்சு சமூகத்திற்குள் சுயமாக ஆளும் டஹோமி குடியரசானது. 1960 முதல் தேதி டஹோமி பிரான்சிடமிருந்து முழு சுதந்திரம் பெற்றது. இதனை அடுத்து இராணுவ அரசுகளின் ஆதிக்கம் நிலவியதோடு 1972 மத்தேயோ கேரகன் எழுச்சியுடன் அது முடிவுக்கு வந்தது. இதனை அடுத்து இராணுவ அரசுகளின் ஆதிக்கம் நிலவியதோடு 1972 மத்தேயோ கேரகன் எழுச்சியுடன் அது முடிவுக்கு வந்தது. மற்றும் 1990 பெனின் மக்கள் குடியரசு என்று அழைக்கப்படும் மார்க்சிஸ்ட் லெனினின் அரசு சுயமாக தோன்றியது. 1991 அது பல கட்சிகள் கொண்ட பெனின் குடியரசாக மாற்றப்பட்டது.